நேற்றுங்கிறது இறந்து போன வண்ணா அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது புறக்க போற வண்ணா அது புறக்கமா புறக்காத நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் அவ சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவ நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நம்ம வீணாக்க கூடாது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நான் வந்து அரைக்கிற கடையை போறேன் பருப்பு போட்டு. அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு வந்து நான் கழுவி ஊற வச்சிருக்கேன். கீரை அரைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டு. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 பூண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கூட கீரையை போட்டு வேக வைக்க வேண்டாம். பருப்பு கூட எப்பவுமே கீரையை போட்டு கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அது ஓப்பனில் தான் வச்சு வேக வைக்கணும். ஸோ பருப்பு வந்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா கீரையை வேக வைக்கலாம். நான் பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் போட்டுக்கோங்க 2 சிட்டிகை, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். 3 விசில் விட்டாச்சு இல்லையா, ஆஃப் பண்ணிட்டேன் நான். ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ கீரை ஆட் பண்ணிடலாம். நான் அரைக்கீரை ஆட் பண்ணுறேன். அரைக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வேகும், நம்ம கடையும் போது ஈஸியாகவும் இருக்கும். அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்பவுமே கீரையை க்ளீன் பண்ணும்போது வெறும் இலையை மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க, தண்டும் சேர்த்து போடுங்க. சின்ன சின்ன தண்டாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து போடுங்க. அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரையில் நார்மலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆன்டிசெப்டிக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஃபீவர் யாருக்காவது இருக்குன்னா சூப் இதெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. இதில் இருக்க ஆன்டிசெப்டிக் வந்து நம்மளோட உடம்பை வந்து நல்லா இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஃபீவர் நமக்கு உடம்பு முடியலைனா கூட சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இதை கீரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் வந்து கீரையை கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கீரையை வேக விடுங்க. கீரை நேரம் மாறுறதுக்குள்ளேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் கீரையோட தன்மை மாறாமல் இருக்கும், அதில் இருக்க சத்து வந்து அப்படியே இருக்கும். ஸோ எப்பயுமே கீரையை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கீரை நல்லா வெந்துருச்சு. அது நேரம் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இது நல்லா கடையணும், கீரை நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடுங்க. பாருங்க, நல்லா கடைஞ்சிட்டேன். கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா எப்படி இருக்குது பாருங்க, தனித்தனியாக இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். கீரை எப்பவுமே நெய் போட்டு தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பசங்க நார்மலாகவே கீரை சாப்பிட ரொம்ப அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நெய்யெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளித்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கீரையை ரொம்ப நீள நீளமாக இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதுனால வாயில் ரொம்ப நீளமாக மாட்டாது. ஸோ அதுவும் வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கீரை கடைங்க, ரொம்ப வந்து ஈஸியாக பசங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம் போட்டுடுறேன். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுறேன். செம்மில் வச்சே தாளிங்க, எல்லாம் கருகிடும். பெருங்காயம் 1 சிட்டிகை போட்டிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு கீரை கடையல். இந்த சாப்பாடு கூட வச்சு நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.